உன்னால் முடியும். இளைய தளபதி விஜய் மக்கள் மன்றம். உன்னால் முடியும் பிரசாந்த். ஒரு மணிக்கு துணிவு, 4 மணிக்கு வாரிசு, 8 மணிக்கு திருப்பி துணிவா, 12 மணிக்கு வாரிசு. ஏய் மாத்தி மாத்தி மாத்தி, நைட் ஷோ இல்லையா எங்க வாரிசு? பாக்குறோம். எங்களுக்கு இங்கே டிக்கெட் கிடைச்சிருச்சு. சாந்து கிடைக்குமா? கிடைக்குமா கிடைக்கலான்னு தெரியல. ஆனா ஒருத்தர் வந்தாரு, வந்து பார்த்ததும் வந்தார். வந்து என்ன ப்ரோ இங்கே பண்ணுறீங்கன்னு கேட்டது. இந்த மாதிரி டிக்கெட்டுக்கோசம் வந்தோம் அப்படின்னா அவரால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டாரு, ஆனால் கிடைக்கல சொன்னார். மன்றத்தில் இருக்கான் டிக்கெட்டு வாங்கி அதிகமாகவே சொல்கிறாங்களா? அதுதான் கவுண்டரில் கொடுக்குற ரேட்டுக்கு வர மாட்டேங்குது. கவுண்டர்லேயே அதிகமாக கொடுக்குறாங்க. கவுண்டர்லேயே அதிகமாக தான் இருக்குது, அதை விட ரேட் அதிகமாக வெளியே வருது. அதான் இப்போ நாங்கள் என்ன, இங்கே ஹோப் இல்லை எனக்கு. ஆனால் அவர்கிட்ட அந்த நம்பர் வாங்கியிருக்கோம், கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுங்கன்னாங்க. அதுக்குள்ளே நானும் பிரசாந்த் வந்து ரோகிணி கிளம்பி போய் பார்த்துட்டு வரப்போ அங்கே இருந்துச்சுன்னா நான் அங்கேயே ஆல்ட் ஆகிடுவோம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் ஆப்ஷன் ஆண்டோ. ஆமாம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆண்டோ தான். ஆண்டோ வெளியே துரத்தி நானும் அவனும் போய் ஒரே சீட்ல உட்காந்துக்கலாம்டா. ஆமாம் உங்களால் உள்ளே கூட போக முடியாது. இல்லை எங்கேருந்து டிக்கெட்டை வாங்க இருக்குறது. ஒரு மனுஷனுக்கு டிக்கெட் தான் கிடைக்கல, செலிப்ரேஷன் பார்க்க போனா அங்கேயும் பல்ப் தான் கிடைக்குது. ஒருத்தன் ஓடி வந்து நம்பர் பிளேட்டில் இடித்து, நம்பர் பிளேட்டில் வந்து பிளாக் கலர் ஃப்ரேம் வரும்ல, இங்கே பாருங்க. அந்த ஃப்ரேமை வந்து பின்னாடி நம்பர் பிளேட்டில் வந்து இடித்து விரிசலே விட்டுருச்சு. சரி ஏதோ ஏன் எப்படியும் போலீஸுன்னு சொல்கிறேன், போலீஸ் பின்னாடி வந்து நின்று என்னப்பா பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் ஹெல்மெட் இருக்கிறதுனால உன்னை சும்மா விட்றேன்னு சொல்லி விட்டாங்க. ஓகே தேங்க்யூ. அவ்வளோதாங்க. ரோஹிணி போய் பார்த்தோம் செலிப்ரேஷன் பார்க்கலான்னு. அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு உள்ளே கூட நுழைய முடியல, அவ்வளோ கூட்டம். அதுவும் ஃப்ளாப்பு. கமலா தேட்டர் போனால் அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. ப்ரெஸ்ஸுக்கு கொடுக்குறதுனால டிக்கெட்ஸ்லாம் ப்ரெஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் ப்ரெஸ்ஸுக்கு எது கொடுத்தாங்க? அவங்க போய் பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்க தெரிலங்க. எங்ககிட்ட அப்படி தான், வெளியே நின்றுட்டு இருந்தவங்க அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இப்போ நோ ஹோப், நாங்கள் படம் பார்ப்போன்ற நம்பிக்கையே இல்லை. டைம் ஆகுது 2:40. நாங்கள் இன்னும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டு கேசினோ தான். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கிலே ஒருத்தர் வந்து நம்மளை பார்த்து பேசினாருன்னு. அவர் டிக்கெட் இருக்குன்னு சொல்கிறார், ஆனால் ஃப்ரண்ட் ரோவில் செகண்டு ஸ்க்ரீனுக்கு 2வது ரோ தான் இருக்குதான். ஆனால் எங்களுக்கு வந்து என்ன ஒரே மைண்ட் செட்டு தான், நான் எவ்வளோ டிக்கெட்டு கொடுப்போம். ஒரு 180 ரூபா கொடுத்து 180 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்தாலே லாஸ்ட் ரோவில் தான் பார்ப்போம். இப்போ வந்து டிக்கெட்டு வந்து அவ்வளோ ரேட்டாக இருக்குது. அந்த ரேட்டு கொடுத்து போகும்போது 2வது ரோலாம் வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, இவனுக்கும் அது ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் மனசு வர மாட்டேங்குது எனக்கு போகிறதுக்கு. அவ்வளோ கொடுத்து போனோமா அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. அவ்வளோ கொடுத்து பார்க்கணும்னு தோணுது. அவ்வளோ கொடுத்து போகிறதுக்கு ஆண்டோ கூட போயிருக்கலாம். நம்ம பசங்களோடய பார்த்துருக்கலாம். இப்போ அவ்வளோதான். இப்போ எங்கள் வீட்டாண்டியும் டிக்கெட் இல்லை. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஆனால் என்ன ஒன்று, ஃப்ரண்ட் ரோவில் செகண்ட் ரோவில் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. செகண்ட் ஸ்க்ரீன் பக்கத்துலாம் எல்லோரும் டான்ஸ் ஆடுவாங்க, அதெல்லாம் நம்ம வ்ளாக் எடுக்கலாம். பிரசாந்த் ஆடுவானா? அப்போ தட்டுவானா? டிக்கெட் கிடச்சிருச்சு, படம் பார்க்க போகிறோம்.
வந்து டீ குடிக்கலாம்னு சொல்லி வந்தோம். டீ குடிச்சிட்டோம். நான் இன்னும் அவர்கிட்ட சரியாகவே பேசல. அவர் தான் வந்து நம்மளுக்காக டிக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்தது. பிரசாந்த் தான், ஆமாம், டிஸ்கவுண்ட்லாம் வேற பண்ணி கொடுத்தாரு. சொல்ல விரும்புறியா பிரசாந்த்? டீ நல்லா இருந்தது. டீ நல்லா இருந்ததா? ஓகே. நாங்கள் எப்படி நான் எப்படி பிளான் போட்டேன்னா, ரோஹிணி தியேட்டர் போயிட்டு செலிப்ரேஷனை விளாக் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி எங்கள் வீட்டாண்ட வந்து ஐ ட்ரீம்ஸில் வந்து பசங்களோட சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளான் பண்ணதோட தப்பாக தான் நடக்குது. ஆமாம், மைண்ட் ஃபக் ஒன்றே ஒன்று தான், ரோஹிணி தியேட்டரில் கிடைச்ச டிக்கெட்டை நாங்கள் வந்து விட்டது தான் என் வந்து பெரிய மைனஸ். அவங்க கொடுக்கும் போதே நம்ம வாங்கிட்டு, ஆமாம், ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க. ரொம்ப கம்மினா இந்த மாதிரி டைமில் அந்த அமௌண்ட் வந்து கம்மி தான், 700 வந்தது. நாங்கள் வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் ஃபாலோ பண்ணோம். ஆமாம், 100 கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, இன்னும் ஒரு 100 கம்மி பண்ணுங்களேன், கம்மி பண்ணுங்க அப்படின்னு அப்படி கம்மி பண்ணி கேட்டதுனால பா டிக்கெட்டு போயிடுச்சு. அவன் நல்ல ரேட்டுக்கு விற்றுட்டான். அவன் விற்று எப்படியும் 1000 மேலே விற்றுருப்பான். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வந்து தியேட்டர் உள்ளே தான் மீட் பண்ண போகிறோம். துணிவு படம் முடிஞ்சு எல்லாரும் இப்போ வெளியே வந்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே கூட்டமே இல்லை, இப்போ இங்கே இவ்வளோ கூட்டமாக நிற்குது. இப்போ தான் ஒரு மணி ஷோவா வர்ற? இவ்வளோ க்ரௌடுடா. மெனி அவர்ஸ் லேட்டர், அப்படியே சுற்றி 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 ஃபைனலாக ஹோப் இல்லாமல் இருந்ததுக்கப்புறம் கூட படம் பார்த்தாச்சு. ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக தான் இருந்தது. பட் ஆனால் பரவாயில்ல, அப்பவும் வந்து ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டான்ஸு காமெடியும் வந்து பார்த்தீங்கன்னா அவரே பண்ணிட்டாரு. ஸோ படம் வந்து நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கலை, நானும் உட்காந்து படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்த்து ஆல்ரெடி வந்து நேற்று வ்ளாக்லேயே பார்த்துருப்பேங்க. இங்கேருந்து ஒரு வ்ளாகை முடித்து டக்குன்னு நான் கிளம்பி போனதுனால சார்ஜ் இல்லை. ஸோ கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மட்டை.
ஸோ ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்து இப்போ தாங்க வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு இந்த லாஸ்ட் கிளிப்பையும் நான் இப்போது கண்டினியூ பண்ணிட்டு எடுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், எப்படியோ படம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து துணிவு தான் பார்க்கணும். துணிவு வந்து எப்போ போகிறதுன்னு தெரில, அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் போகிறதுக்கு. இந்த படத்துக்கே காசு போயிடுச்சு, இப்போ டக்குன்னு துணிவு போக முடியாது. ஸோ அதனால் வந்து ஒரு ஒன் வீக் கழிச்சு தான் துணிவு போய் பார்க்க போகிறேன். ஸோ காய்ஸ், இந்த வ்ளாக் நான் இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணிட்டு கிளம்புறேன். டாடா பா பை, டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. Bye.